இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோச்சோ பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது அப்புறமா வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோச்சோ பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் மேலெல்லாம் போட்டெல்லாம் சீட்டு ரெடி பண்ணி சோச்சோ வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து போட்டு காயட்டும். கடுகு சேர்க்க வந்து போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிளை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து வந்து வாட்டி கொடுத்துடலாம். கேரட் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆனாலுக்கு உப்பு வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வந்து வைக்கலாம். நாலு விசில் வச்சுட்டுருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது கடகா பருப்புனா இல்லை தேங்காய்னா போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போட்டு போகிறேன். ஸோ மூணு டு நாலு விசில் வந்து வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டீம் ஆனப்பிருக்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ட்டு இப்போ வந்து உப்பு வந்து பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய்னா போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடகா பருப்புனா போட்டுக்கலாம். அரைச்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே பொச்சினே இருக்கட்டும். ஸோ இது வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலக்கி விட்டுடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சோச்சோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பார் செஞ்சால் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. பட் இது மாதிரி ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரு வெஜிடபிள் கண்டி சாப்பிட்லனாக்கா என்ன வீட்டில் அது வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சிக்கணும். நம்ம வந்து செய்கிறது ரொம்ப பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி லேயர் சப்பாத்தி அண்ட் காம்போ வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எஸ்பெஷலி இந்த சுகர் டயாபெட்டிக்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைம் வந்து அதிகமாக அதுக்கப்புறம் வந்து இது வந்து எடுத்துக்கோங்க. சௌச்ச பொரியல் இது வந்து சாம்பாரை செய்யறதுக்கு சாம்பாரை சாப்பிட்றதுக்கு வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌச்ச பொரியல் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான சௌச்சோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஐஸ்வரி.